அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அங்குள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, கணவன் மனைவிக்கு இடையிலே நடந்த ஒரு அற்புதமான, ஒரு அழகான படிப்பினை கூறிய ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம். என்ன சம்பவம் என்றால், ஒரு நாள் ஒரு கணவன் என்ன செய்கிறார், அவருடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. மனைவியும் வேலைக்கு போய் வந்த டைம்ல அப்படியே உறங்கிட்டாங்க. வந்து பார்த்தா மகரிபு நேரம் ஆயிடுச்சு. தட்டி எழுப்பி கேட்டாங்க கணவன் மனைவிட்ட, நீங்கள் அசர் தொழுதிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனைவி சொன்னாங்க, இல்லையே நான் தொலைலையே, கொஞ்சம் டயர்டாயிருந்து அதனால் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கணவர் உடனே சொன்னாங்க, எழுப்பி நீ உடனே அசர தொழுதுருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இப்படி ஒரு நாள் கழிந்து விட்டது. மறுநாள் கணவன் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இந்த கணவனுடைய மைண்டில் என்ன ஓடுது, நான் இந்த மனைவிக்கு அன்பாக தொழுகையை விடுவது குற்றம் என்பதை நான் உணர்த்தணும், எப்படி உணர்த்தது அப்படின்னு யோசிக்கிறார். சரி, மறுநாள் வெளியூருக்கு வேலைக்கு போகணும். சரி, மனைவிட்ட சொன்னாங்க, அப்படிதான் நான் போறேன் வெளியூருக்கு, 2 மணி தேரா 3 மணி தேரத்தை நான் போய் சேர்ந்துருவேன், போய் சேர்ந்த பின்னாடி நான் உனக்கு கால் பண்றேம்மான்னு சொல்லி போறாங்க. இப்ப போற நேரத்துல கணவன் என்ன செய்யறாரு, குறித்த ஊருக்கு போயிட்டாங்க. மனைவி யோசிக்கிறாங்க, 2 மணி தேரம் ஆயிடுச்சு, 3 மணி தேரம் ஆயிடுச்சு, அவங்க போய் சேர்ந்திருப்பாங்களே, கால் பண்றாங்க, கால் வரையிலே எப்பயுமே கால் பண்ணிடுவாங்க, போன இடத்துக்கு குறித்த இடத்துக்கு போனா எப்பயுமே கால் பண்ணிடுவாங்க, ஏன் இன்னும் வரையில்ல, ஃபோனுக்கு அவங்களோட ஃபோனுக்கு இவங்க கால் பண்ணால் மொபைல் ஆஃப், ஃபோன் ஆஃப், சுவிச் ஆஃப். டென்ஷன் கூடுது, என்னடா இது, என்ன நடந்துருச்சு, பதட்டம். அழுகிறாள், புலம்புகிறாள், தேம்பி அழுகிறாள். ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லாம் வராங்க, என்ன நடந்தது, பெரிய ஒரு மயத்து விடு மாதிரி ஆகிடுது. இப்போ கொஞ்ச நேரம் எல்லாம் இப்படி சத்தங்கள், கூச்சல்கள் இதெல்லாம் கழிந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கணவன் கால் பண்ணார். கால் பண்ணோடனே மனைவி எடுத்து திட்டுன்னு இந்த புறத்துலையும் திட்டுறா. எல்லாத்தையும் கேட்டு போட்டு கணவன் சொன்னாரு, ஏமா நான் வந்து ஒரு பயணம் வந்து ஒரு 2 மணித்தியாலம் தாமதமாகிருச்சு கால் பண்றதுக்கு, 2 மணித்தியாலம் தாமதமாகிருச்சு, நான் வந்து சேர்ந்துட்டு ரீச் ஆயிட்டேன்னு சொல்றது தாமதமாகிருச்சு ஒரு 2 மணித்தியாலம். இதுக்கே நீ இப்படி புலம்புறிய, கத்துறிய, இப்படி டென்ஷன் ஆகுறியம்மா, உன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹ், என்னை விட உன்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய உன்னுடைய ரப்பு அல்லாஹ், அவனை நீ குறித்த நேரத்துல அசருக்கு தொழ வேண்டிய தொழுகைய நீ ஒரு 3 மணித்தியால தாமதமாகி தொழும் பொழுது அந்த அல்லாஹ் உன்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான் என்று சொல்லி உணர்த்துகிறான். அந்த நேரத்துல மனைவி யோசிக்கிறாள், அல்லாஹ் இறக்கமுடையவன், அசருக்கு தொழ சொல்றான், அந்த நேரத்துல தொழாம மகளிருக்கு தொழுதா, அந்த தொழுகையை வீணடிச்ச எவ்வளவு பாவம். அப்ப எனவே அல்லாஹ் எப்படி என்ன பார்த்திருப்பான், சாதாரண ஒரு கணவன் மனைவிக்குள்ள இந்த கணவன் போனாரு கோல் பண்ணையில இருந்திருக்கா, நான் இவ்வளவு துடிக்கிறேனே, நான் அல்லாஹ்வ நேரத்தவரை துதிக்கின்ற பொழுது அந்த ரப்பு என்னை நேசிக்கக்கூடிய, என்னுடைய கணவனை விட என்னை நேசிக்கக்கூடிய, என்னுடைய தாயை விட என்னை நேசிக்கக்கூடிய இந்த என்னுடைய ரப்பு என்ன நினைச்சிருப்பான் என்பதை கணவன் அழகாக உணர்த்துறாரு, மனைவி புரிஞ்சு கொள்றாங்க. இப்ப அந்த நேரத்துல மனைவி முடிவெடுக்கிறாள், நான் இதுக்கு பிறகு எந்த தொழுகையும் விட மாட்டேன். எவ்வளவு அழகான ஒரு நடவடிக்கை பாருங்க. அன்பாக இருந்தாலும் அந்த அன்பையும் தாவாவாக மாற்ற வேண்டும், அந்த அன்பையும் தாவாவாக மாற்ற வேண்டும். தாவா செய்யுங்கள், அன்பால் செய்யுங்கள், அன்பே தாவாவாக மாற்றுங்கள். அப்படி மாற்றுகின்ற பொழுது கணவன் மனைவி பிரச்சனை வராது. அழகா நீங்க அல்லாஹ் தொழுங்கம்மா, நீங்க தொழுங்க, அதே மாதிரி மனைவியை தொழ வைங்க. நீங்க தொழாம, நீங்க இவ்வாறு செய்யாம திருத்த போவாதீங்க மனைவி, அதே மாதிரி மனைவி நீங்க செய்யாம உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லாதீங்க. எனவே இப்படியாக ஒரு அன்பால் நீங்க தவா செஞ்சு பாருங்க, பல மாற்றங்கள் குடும்பத்திலே வரும். இந்த ஒரு சம்பவம் நமக்கு நிச்சயமாக நல்ல படிப்பினையை தரும். எங்களுடைய வாழ்க்கையில் இதை புரிஞ்சு செயல்படுத்த வேண்டும். எதையுமே அன்பா சுட்டி காட்டுவோம், அன்பாக சொல்லுவோம், நிறைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பால் தாவா செய்வோம், அன்பையே தாவாவாக மாற்றுவோம். நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை உண்டாக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.